வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வள்ளியரினா. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஸ்டார்டர் பேக், அது மஷ்ரூம் வந்து ஸ்டார்டர் பேக் பார்க்க போறோம். அதுக்கு நான் வந்து ஒரு கப் வந்து மஷ்ரூம் எடுத்திருக்கேன், கேப்சிகம் வந்து ஒரு வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன், ஆனியன் வந்து ஒன்று கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் நல்லா நைஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபிளேவர் நல்லா இருக்கும், அரைச்சு போடுறத விட இது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வந்து அடுப்புல வந்து பாத்திரம் வச்சு பட்டர் போட்டிருக்கேன். பட்டர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பட்டர் வந்து மெல்ட் ஆகட்டும். பட்டர் வந்து மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த பச்சை மிளகாய் பூண்டு இஞ்சி அதோட சேர்த்துக்கலாம். லைட்டா கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் ஆனியன் அதோட சேர்த்துக்கலாம். அதையும் லைட்டா கொஞ்சம் வச்சிருக்கலாம். அடுத்து கேப்சிகம் அதோட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருந்த மஷ்ரூம் வந்து நல்லா கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதுல வந்து நீர் சத்து அதிகமா இருக்கும், அதனால நீங்க வந்து தொடச்சிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப இதோ சேர்த்துடணும். ஒரு நிமிஷம் நல்லா வதங்கினா போதுமானது. ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா போதும், அதிக சால்ட் எடுக்காது. அப்புறம் மெயினா அந்த பவுடர் பாத்தீங்கன்னா, இந்த பவுடர் வந்து சீரகம் மிளகு கிராம்பு ஒரு 4 கிராம்பு போட்டு வறுத்து நுணுக்கி வச்சிருக்கேன். இதை வந்து நீங்க ஒரு 2 டீஸ்பூன் இதை ஆட் பண்ணிக்கீங்கன்னா இந்த டிஷ்ஷுக்கு வந்து ஃபிளேவரே இதுதான். அதனால 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மின் லீவ்ஸ் வந்து போடுறேன், இது ஃபேவர் ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளவுதான், நீங்க அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, இப்ப நான் மேல வந்து கொஞ்சம் சீஸ் போட்டிருக்கேன், அது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த மெல்ட் ஆகி. நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. மஷ்ரூம் வாங்கினா இது மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.